Hello friends, welcome to Phenix Academy. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது February 24 கான கரண்ட் அஃபேர்ஸ். So first current affair என்ன அப்படினு பாத்தீங்கன்னா former CM அதாவது முன்னாள் முதல்வரான ஜெயலலிதா அவங்களுடைய பர்த் ஆனிவர்சரி February 24 ஸ்டேட் கேர்ள் சைல்டு ப்ரொடெக்ஷன் டே அப்படின்னு தமிழக அரசு அறிவிச்சிருக்காங்க. அதாவது மாநில பெண் குழந்தைகள் பாதுகாப்பு தினமாக அறிவிச்சிருக்காங்க. தென் சிஎம்மான எடப்பாடி கே பழனிசாமி கவர்மெண்ட் ரன் ஹோம்ஸில் இருக்கக்கூடிய கேர்ள்ஸ் சில்ட்ரன் அதாவது அரசு பொறுப்பேற்று நடத்தக்கூடிய காப்பகங்களில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்காக 5 ஸ்கீம்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. தென் அந்த ஸ்கீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கவர்மெண்ட் பேஸ்டு ஹோமில் அதாவது அரசு காப்பகங்களில் வளரக்கூடிய பெண் குழந்தைக்கு 21 வயது பூர்த்தி அடைஞ்சதுக்கப்புறமா அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் 2 lakhs ருபீஸ் டெபாசிட் பண்ணப்படும் அப்படிங்கிறது தான் ஒரு ஸ்கீம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்கீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சிறுமிகள் வளர்ப்பு பெற்றோர் தொகை அதாவது ஃபாஸ்டர் பேரண்ட்ஸ் ஆஃப் த கேர்ள்ஸ். ஸோ இந்த அமௌண்ட் வந்து 2000லேருந்து 4000ஆக உயர்த்தியிருக்காங்க. ஃபார்மர் சீஃப் மினிஸ்டரான அதாவது முன்னாள் முதல்வரான ஜெயலலிதா அவர்கள் 1992 இன்ட்ரடியூஸ் பண்ண ஸ்கீம் தான் கிராடல் பேபி ஸ்கீம் அதாவது தொட்டில் குழந்தைகள் திட்டம். தென் இந்த திட்டத்தின் மூலமாக ஃபீமேல் ரேஷியோ வந்துட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. தென் இன்னுமே சில டிஸ்ட்ரிக்ஸில் ஃபீமேல் ரேஷியோ வந்துட்டு கம்மியாக இருக்குது. ஸோ அந்த ஃபீமேல் ரேஷியோவை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ்க்கு தனியாக விருது வழங்கப்படும் அப்படின்னு முதல்வர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவிச்சிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா நியூ ஆர்மி ஹெட் குவார்ட்டர்ஸ்க்காக டிஃபென்ஸ் மினிஸ்டரான ராஜ்நாத் சிங் அடிக்கல் நாட்டியிருக்காங்க. அதாவது இராணுவத்திற்கான புதிய தலைமையகத்திற்காக பாதுகாப்பு அமைச்சரான ராஜ்நாத் சிங் அடிக்கல் நாட்டியிருக்காங்க. தென் இந்த ஹெட் குவார்ட்டர்ஸுடைய நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தால் சேனா பவன். தென் இந்த நியூ ஆர்மி ஹெட் குவார்ட்டர்ஸ் எப்படி டிசைன் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டி ஸ்டோரி என்வரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லி பில்டிங் அதாவது சுற்றுச்சூழலுக்கு உகந்த கட்டிடமாக வடிவமைக்கப்பட்டிருக்கு. தென் இந்த ஹெட் குவார்ட்டர்ஸ் எந்த பேசிஸில் கட்ட போகிறாங்க அதாவது கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் ரேட்டிங் இன்டகிரேட்டட் ஹேபிட்டட் அசஸ்மெண்ட் நார்ம்ஸ் அதாவது ஒருங்கிணைந்த வாழ்விட மதிப்பீடு விதிமுறைகளுக்கான பசுமை மதிப்பீட்டின் படி தான் இந்த கட்டிடம் வந்துட்டு கட்ட போகிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் சென்டர் ஃபார் மீடியம் ரேஞ்ச் வெதர் ஃபோர்காஸ்டிங் அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்ஸ். ஸோ இந்த ரெண்டு ஆர்கனைசேஷனும் கம்பைன் பண்ணி ஒரு இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸை ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது வானிலை முன்னறிவிப்புகள் தேசிய மையம் மற்றும் புவியியல் அமைச்சகம். ஸோ இந்த ரெண்டு ஆர்கனைசேஷனை தான் கம்பைன் பண்ணி இந்த 3 days இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸை ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. தென் இந்த கான்ஃபரன்ஸ் எதை பற்றின கான்ஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்சம்பிள் மெத்தட்ஸ் இன் மாடலிங் அண்ட் டேட்டா அசமிலேஷன் அதாவது மாதிரி தகவல்களை அழித்தல் தொடர்பான மாநாடு. ஸோ இந்த கான்ஃபரன்ஸ் எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உத்தரப்பிரதேஷில் உள்ள நொய்டாவில் தான் நடக்குது. தென் இந்த கான்ஃபரன்ஸ் எதுக்காக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா ப்ரெசன்ட் ஸ்டேட்டஸ் அண்ட் ஃபியூச்சர் ப்ராஸ்பெக்ட்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த கான்ஃபரன்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது தற்போதைய நிலை மற்றும் எதிர்கால கணிப்புகள். ஸோ நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் ரிசர்ச் போர்ட் விமன் எக்ஸலன்ஸ் அவார்ட் ஃபார் 2020. ஸோ இந்த அவார்ட் யாருக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா டாக்டர் நிதி குமார். தென் இந்த டாக்டர் நிதி குமார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இவங்க லக்னோவில் உள்ள CSIRCDRI இந்த ஆர்கனைசேஷனுடைய சீனியர் சயின்டிஸ்ட் ஆஃப் மாலிகுலர் பாரசிட்டாலஜி அண்ட் இம்யூனாலஜி டிவிஷனுடைய சீனியர் சயின்டிஸ்ட் அதாவது மூலக்கூறு ஒட்டுண்ணி மற்றும் நோய் எதிர்ப்பு பிரிவுடைய மூத்த விஞ்ஞானி தான் இந்த டாக்டர் நிதி குமார். ஸோ இவங்களுக்கு தான் வந்துட்டு SERBயோடைய விமன் எக்ஸலன்ஸ் அவார்ட் ஃபார் 2020 கிடைக்க போகுது. தென் இவங்க மலேரியா டிசீஸ்க்காக ஆல்டர்னேட்டிவ் ட்ரக் கண்டுபிடிக்கிறதுக்காக அதாவது மாற்று மருந்து கண்டுபிடிக்கிறதுக்காக மலேரியன் பாரசைட்ஸில் உள்ள ப்ரோட்டீன் குவாலிட்டி கண்ட்ரோல் மெஷினரி அதாவது புரதத்தர கட்டுப்பாட்டுகளை ஆய்வு செய்வதற்காக டாக்டர் நிதிக்குமார் ஆராய்ச்சி குழு முயற்சிக்கிறது. தென் இந்த சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் ரிசர்ச் போர்ட் யார் அமைச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அதாவது இந்திய அரசின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சகத்தால் ஸோ 2009 இந்த இயரில் தான் இந்த சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் ரிசர்ச் போர்ட் ஃபார்ம் பண்ணாங்க. தென் இந்த சீரம் விமன் எக்ஸலன்ஸ் அவார்ட் ஃபார் 2020 இவங்களுக்கு எப்போ ப்ரெசென்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா நேஷனல் சயின்ஸ் டேவான February 28 இந்தியன் பிரசிடெண்டான ராம்நாத் கோவிந்தா இந்த அவார்டை ப்ரெசென்ட் பண்ண போகிறாங்க.
ஸோ நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி ஃபர்ஸ்ட் கீலோ இந்தியா யூனிவர்சிட்டி கேம்ஸை தொடங்கி வச்சுருக்காங்க. அதாவது முதலாவது கீலோ இந்திய பல்கலைக்கழக விளையாட்டு. ஸோ எங்கே தொடங்கி வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒடிசாவில் உள்ள கட்டக் அப்படிங்கிற இடத்துல தான் தொடங்கியிருக்காங்க. தென் இந்த கீலோ யூனிவர்சிட்டி கேம்ஸில் டோட்டலாக 159 யூனிவர்சிட்டியிலேருந்து 3400 அத்லெட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. அதாவது 159 பல்கலைக்கழகத்திலிருந்து 3400 வீரர்கள் பங்கேற்க போகிறாங்க. தென் இந்த கீலோ யூனிவர்சிட்டி கேம்ஸில் டோட்டலாக 17 விதமான போட்டிகள் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. தென் இந்தியாவில் நடக்கக்கூடிய பல்கலைக்கழக அளவிலான மிகப்பெரிய விளையாட்டு போட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் இது வந்துட்டு பல்கலைக்கழக மாணவர்களுக்காகவே உருவாக்கப்பட்ட முக்கிய தளம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. Thank you for watching this video.